தளபதியோட கோட்படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல அந்த சீன் நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயத்த தளபதி பண்ணிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம். உலகமே எதிர்பார்த்த தளபதியோட கோட் படம் நேத்து ரிலீஸ் ஆச்சு. எல்லா சைட்ல இருந்துமே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. படம் 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு படத்தோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா ஒரு பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா படத்துல இருக்கு. சோ ஒரு பக்காவான பான் இந்தியா மூவியா வெங்கட் பிரபு கொடுத்திருக்காரு. இந்த நிலைமையில கோட் படத்துல தளபதி செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ ரோல்ல படத்துல வராரு. இதுல என்ன பெருசா தளபதி பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட சினிமா சிம்மாசனத்தையே இந்த ஒரு சீன் மூலமா சிவகார்த்திகேயனுக்கு தளபதி கொடுத்திருக்காரு. நீ தாண்டா அடுத்த தளபதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சீனை தளபதி சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்திருக்காரு. என்னோட உனக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு இன்டைரக்டா தளபதி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இத சொல்றதுக்கு சத்தியமா ஒரு பெரிய மனசு வேணும். அதுவும் தன்னோட படம் மூலமா லட்சக்கணக்கான பேர் பாத்துக்கிட்டு இருக்கும் போது தன்னோட இடத்த வாங்கிட்டு நான் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சத்தியமா ஒரு பெரிய மனசு வேணும். சிவகார்த்திகேயனுக்கு இந்த கோட் படம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த நன்றியை என்னைக்குமே மறக்காம சிவகார்த்திகேயன் இருந்தா மட்டும் போதும். ஓகே நண்பா, தளபதி இப்படி ஒரு விஷயத்த கோட் படத்துல பண்ணிருக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.